ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோயம்புத்தூர் பெங்குயின் வாக்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ, எங்களோட ரொம்ப நாள் உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பரிசு அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலி த டாக்கிங் பெங்குயின் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சில்வர் பிளே பட்டன் வந்துருச்சு. நான் வந்து அதில் ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டாக்கிங் பெங்குயினில் பார்க்குறவங்க தான் இதில் பார்ப்பீங்க. இருந்தாலும் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்கிங் பெங்குயின் அப்படின்னு ப்ரொமோஷனல் பேஸ்டு சேனல். நான் கீழே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த சேனல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் அதில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த யூடியூப் ஜேர்னி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், இதில் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் எனக்கு இந்த ப்ளே பட்டன் வாங்கினதுக்கு யாரெல்லாம் எனக்கு உதவியாக இருந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போய் நம்ம இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் எங்களோட சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு நீங்கள் வ்ளாக் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. எப்படி உம்மன் இருக்காங்க பாருங்க, ரொம்ப பொசிஷன்ல உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து இது வரைக்கும் எதுலயும் பேசி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, எங்க கூட தான் பேசிட்டு இருப்பாங்க. அம்மா இந்த ஓபன் பண்ணு. இது வந்து இதுக்குள்ள எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் சப்ஸ்கிரைபர்ஸ் மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருந்து நமக்கு ஒரு லெட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் சில்வர் ப்ளே பட்டன், நம்மளோட சேனல் பேர் போட்டு வந்திருக்கு பாருங்க. ஸோ அது கூட வேறு என்னென்னமோ இருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். பிடிச்சிக்கோங்க. ஃபைனலி சில்வர் ப்ளே பட்டன் நம்மளோட சேனலுக்கு கிடைச்சாச்சு. நம்மளோட சேனல் பேர் போட்டு இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹாப்பினஸ், நிறையா ஹாப்பினஸ் அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு. நான் முன்ன பின்ன அவங்கள பார்த்தது கூட கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுறீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க, அதெல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு இதை வந்துட்டு நான் ரெண்டு மூணு பேருக்கு நான் வந்துட்டு இதை டெடிகேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட், என்னோட அம்மா, அப்புறம் வந்துட்டு சித்தப்பையனோட சின்ன மாமனார், அவருக்கு வந்துட்டு இதை நான் டெடிகேட் பண்ணணும். இவங்க மூணு பேர் இல்லை அப்படின்னா டாக்கிங் பெங்குயின் அப்படின்ற ஒரு சேனல் வந்திருக்கவும் செய்யாது, இவ்வளோ தூரம் அதில் நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கவும் முடியாது. ஸோ இது வந்துட்டு அம்மா கையில் கொடுக்குறேன். ஆ ஓகே, அம்மா நீ சொல்லு. உண்மையிலேயே பாப்பா நீ ரொம்ப தர்மசாலி. சொல்லு. ஓகே, ஒரே வார்த்தை தான் எனக்கு சொல்ல தெரியும், ரொம்ப தர்மசாலி நீ, அவ்வளவுதான். ஓகே, வேற குடும்பத்தோட எல்லாம் சந்தோஷமா எப்போதும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. வீட்டில் வந்துட்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு கூட போக முடியாது. பட் எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் குழந்தைங்களை விட்டுட்டு ஷூட் அப்படியே தான் இருப்பேன். அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்களை பார்த்துக்குவாங்க. எனி டைம் நான் வீட்டில் சமைக்கிறது கிடையாது, வீட்டில் எந்த வேலையும் செய்யறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. டே டைம் ஷூட் போவேன், நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் இருப்போம். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு அம்மா தான் சாப்பாடு செய்கிறது, இந்த வீட்டை பார்த்துக்க அவங்களுக்கு ஹெல்த்துக்கு முடியல. இருந்தாலும் வீட்டை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு அவங்களோட வேலையும் பார்த்துக்கிட்டு பயங்கர சப்போர்ட்டிவ். இவங்க வந்துட்டு எல்லா சூழ்நிலைகளிலுமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இப்போன்றது கிடையாது. எப்போல்லாம் நாங்கள் இடிஞ்சு போய் உட்காந்தோமோ, எப்போல்லாம் ஒரு பிரச்சனையில் இருந்தோமோ, எல்லா டைமுமே எங்களுக்காக வந்து நின்ன ரெண்டு பேர், ஒன்று அம்மா, இன்னொன்று எங்கள் சித்தப்பா. நானும் அவர் வந்து சித்தப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஒரு சின்ன விஷயங்கள் செஞ்சாலே ஊருக்கே நம்ம சொல்கிற காலத்தில் எவ்வளோ பெரிய ஹெல்ப் செஞ்சாலும் அதை வந்துட்டு வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ரெண்டு பேர் வந்து அம்மாவும் சித்தப்பாவும். அவங்க இது வரைக்கும் எங்களுக்கு பண்ணின உதவி யாருக்குமே தெரியாது, என்னையும் என் ஹஸ்பண்டையும் தவிர. இவ்வளோ தூரம் நாங்கள் இந்த பொசிஷனில் இருக்கோன்னா அதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஆளையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட். நிறையா வீடியோஸில், இப்போ ப்ளாக் வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. பட் இந்த மாதிரி அவர் வந்து எந்த ஒரு ஷோலையுமே உட்காந்தது கிடையாது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்
the talking penguin வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ தூரத்துக்கு வந்திருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களோட கேமரா ஹேண்ட்லிங் நல்லா இருக்கு, கிளாரிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, இப்படி நீங்க வைக்கிற விதம் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த கிரெடிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு தான் போகும். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ இந்த சில்வர் பிளே பட்டன் வந்ததுக்கு மெயினான ரீசன் எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா, எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ், த டாக்கிங் ஃபின் குயின் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே, எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா, இது சேனல் இந்த ப்ளே பட்டன் வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து என்னென்னா பாலாவோட ஹார்ட் ஒர்க் தான். ஏன்னா சில பேர் வந்துட்டு நெகட்டிவ், ஒரு ஏதோ சின்ன ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா சரி நெகட்டிவ் ஆயிடுவாங்க டக்குன்னு. பட் ஆனால் என்ன நெகட்டிவ் வந்தாலும் டக்குன்னு அதை பாசிட்டிவாக எடுத்து அடுத்தடுத்து கொண்டு இவ்வளோ தூரம் கொண்டு போனதுக்கு மெயின் ரீசன் வந்து பாலாவோட அந்த என்ன சொல்கிறது, அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் சரி, இல்லை அவங்க செல்ஃப் டிட்டர்மினாக இருந்ததும் சரி. ஏன்னா அவங்க அந்த ஒரு ஹோப்பை லூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாலா. ஆக்சுவலாக இவர் மாற்றி சொல்கிறாரு, நான் எப்படின்னா சீக்கிரமாக டவுன் ஆகிடுவேன். எனக்கு வந்து சின்னதாக ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட் வந்தாலும் சரி, நிறைய டைமில் சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு தெரியும், வியூஸ் போகும், சில டைமில் வியூஸ் போகாது, பயங்கர ப்ரெஷராக இருக்கும். ஒவ்வொரு தடவையுமே வந்துட்டு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்ன சொல், ரொம்ப ஹோப் கொடுப்பாங்க. இது இல்லைன்னா அங்கே அதை பாரு இதை பாரு, ஸோ இதை விட நீ ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு. சீரியஸ்லி இந்த மாதிரி எவ்வளோ பேர் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இவர் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார். எந்த டைமில் எல்லாமே நான் இது வேண்டாம் அப்படின்னு கீழே உட்காந்தாலும் அவர் இல்லை அப்படின்னா சத்தியமாக இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது, தான் உண்மை. ஏன்னா அவ்வளோ தூரம் என்னை என்கரேஜ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு. நிறைய டைம் நான் இதை விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய டைம் வீடியோஸ் போடாமல் விட்டுருக்கேன். இவர் மட்டும்தான் காரணம், நீ வீடியோஸ் பண்ணு, அது கண்டிப்பாக போனாலும் சரி போகலனாலும் சரி அதை பற்றியெல்லாம் கேர் பண்ண வேண்டாம், ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக வருவோம், அதனால நீ ஃப்ரீயாக விட்டு போடு அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ இந்த சில்வர் பிளே பட்டன் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க ரெண்டு பேரும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம சக்சீட் பண்ணாமல் நமக்கு பிஹைண்டில் இருக்கவங்கள நம்ம காட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். நம்ம ஒரு இடத்துல ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அதுக்கு காரணமாக இருக்கிறவங்கள வந்துட்டு நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு நாம் கொடுக்குற ஒரு மரியாதை. அண்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் திருப்பி நான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னா இதுதான். அவங்க எல்லாருமே எனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பட் இது வந்து எண் கிடையாது இல்லையா? கண்டிப்பா. சோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நாங்க போறதுக்கு. மெயினா இன்னும் ரெண்டு பேத்துக்கு தேங்க்ஸ்னா, ஆல்ரெடி பாலா சொன்ன மாதிரி எங்க மாமியார் விஜயலட்சுமி அவங்களுக்கு. ஏன்னா எப்போ வந்தாலும் சரி, நாங்க என்ன ஷூட்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அடைச்சி என்னடா இதை இப்படி பண்றீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்குவாங்க. ஏன்னா காலையில் ஷூட்டுக்கு போகிறோம், ஏன்னா அவங்க ஹெல்த் வைஸ் என்ன, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் சஃபராக இருந்தாலும், ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்தாலும், பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க நான் வரேன், சப்போஸ் வெளியே இருந்தாலும் எங்க பாப்பாவை நான் தனியாக விட்டுட்டு போக முடியாது, கொஞ்சம் ஷூட்டுக்கு போகணும் அப்படி இருக்குன்னு ஜஸ்ட் சொன்னால் கூட போதும், உடனே கிளம்பி வந்துடுவாங்க அவங்க ஹெல்த் கண்டிஷன் கூட யோசிக்காமல். ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் வெளியும் போயிருக்க முடியாது, இவ்வளோ தூரம் சேனலும் கொண்டு வந்திருக்க முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் மெயினாக வந்து இன்னொருத்தருக்குன்னா, அது பிஹைண்ட் த ஸ்க்ரீன், என்ன தான் ஒரு படம் நல்லா வந்தாலும் அதுக்கு பிஹைண்ட் த வேலை செஞ்சவங்களை வந்து அவங்க தான் முக்கியமான காரணம். இந்த டாக்கிங் பென்குயின் சேனல் வந்து என்ன தான் வெளியே இவ்வளோ அழகாக தெரிஞ்சு சில்வர் பிளே பட்டன் வாங்கியிருந்தாலும், பிஹைண்ட் த ஸ்க்ரீன், த மேன் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்னா அது எங்கள் சித்தப்பா தான். அவர் பேர் வந்து ஃபாதர் லூது சுவாமி. ஸோ இப்போது ரைட் நவ் அவர் புனேயில் இருக்கார், அவர் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் இல்லைன்னா அவர் சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணு, அவர் எல்லா விஷயத்துலையும் சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் இது வரைக்கும் அதை சொல்லி காமிச்சது கூட இல்லை, பட் நாங்களும் பின்னாடி ஒரு கிளான்ஸ் பார்த்தா ஒரு 75% சப்போர்ட் அவர் இது பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அவர் எல்லாமே ஒரு ஒரு இது அவங்க வீடியோஸ் இவ்வளோ இருக்குது, திடீர்னு நம்ம வீடியோ போடலன்னா திடீர்னு மெசேஜ் வரும், அவர் என்ன ஒர்க்காக இருந்தாலும் அவர் ஏன் வீடியோ வரதில்லை அப்படிம்பாரு. ஸோ எங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கைடன்ஸ், ஒரு நல்ல சப்போர்ட். ஃபஸ்ட்டு அவர் ஒரு சந்தோஷப்படுறது, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வெல்கம் மெசேஜ், ஃபஸ்ட்டு ஒரு க்ரீட்டிங் மெசேஜ் வந்துட்டு அவர்கிட்டருந்து வந்துடும் அவர் என்ன ஒர்க்கில் இருந்தாலும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சித்தப்பா, நீங்கள் இல்லைன்னா இந்த சக்ஸஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
கண்டிப்பா எல்லாருமே bless பண்ணுங்க, அவங்க ரெண்டு பேருக்காகவும் bless பண்ணுங்க. மெயினா அவங்க ஹெல்த் கண்டிஷன்காக. ஆமா, நல்லா வேண்டிக்கோங்க. ரெண்டு பேத்துக்குமே ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. பட் இருந்தாலும் சோ அதை தாண்டி எங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மென்மேலும் ஹெல்த் கண்டிஷன் இன்னும் நல்லா, அந்த பழைய பிரச்சனை எல்லாம் போய் இன்னும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இன்னும் நல்ல பல வருஷங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. சி, இப்ப நாங்களும் உங்களோட ஃபேமிலி தான். ஒவ்வொரு ஸ்டெப் நாங்க முன்னாடி போகும்போதும் அந்த சக்சஸ் வந்துட்டு எங்களோட மட்டும் இல்லாம உங்களுக்கும் சேர்ந்ததா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்துட்டு 1 lakh நம்ம வந்ததுக்காக இந்த பிளே பட்டன் வாங்கியிருக்கோம். சீக்கிரமாகவே கோயம்புத்தூர் பெண்களின் வ்ளாக்ஸ் சேனலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக பிளே பட்டன் வாங்கணும், அதுக்காகவும் சேர்த்து விஷ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிடலாமா? தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடிக்கடி தொடர்ந்து வீடியோஸ் வரும், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.